Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா MIUI 12.5 ங்கற வெர்ஷன் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து எப்போ வந்து இந்தியாக்கு லான்ச் ஆக போகுது அதுல என்னென்ன டிவைஸ்க்கு வந்து இந்த வெர்ஷன் வந்து எலிஜிபிள் இந்த அப்டேட் வந்து எலிஜிபிள் ஆக போகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம் Hello friends, நீங்க இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே வர்ற இந்த பெல் சிம்பிளையை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ் அவே நம்ம நடத்தி நம்ம கிவ் அவே கொடுத்தோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ் அவே வந்து நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னையுமே நெக்ஸ்ட் கிவ் அவே வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் கமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சேனலுக்காக டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்க் மூலிமா எங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து அல்ட்ரா டெக் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலை வந்து காட்டிடும் அந்த சேனலில் வந்து நீங்கள் உள்ளே போய் கீழே ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ நான் போடுற வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக இந்த சேனல்லையே வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஐயுஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து இப்போ லேட்டஸ்ட்டான வெர்ஷன் வந்து 12 போயிட்டுருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயுஐ 12.1லிருந்து 12.5 வரைக்கும் வந்து இப்போ அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த 12.5 அப்டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டான வெர்ஷன்னே சொல்லலாம் எம்ஐயுஐயில் இந்த எம்ஐயுஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஓஎஸில் தான் ரன் ஆகிட்டுருக்கும் தென் எம்ஐ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எம்ஐ டிவைஸுக்கும் இந்த ஓஎஸில் தான் ரன் ஆகும் அண்டு போக்கோ டிவைசஸ்க்கும் இந்த ஓஎஸ் தான் ரன் ஆகும் எம்ஐயுஐ அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது வெர்ஷன் வந்து எம்ஐயுஐ 12.5 அப்படிங்கிறது இந்த வெர்ஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து போயிட்டுருக்கு பட் இன்னும் இந்தியாவில் வந்து அந்த வெர்ஷன் இன்னும் கொண்டு வரல ஸோ ஒன்ஸ் அங்கே வந்து பீட்டா வெர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேபிள் வெர்ஷன் அங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் அதே சேம் இதை வந்து இந்தியாவுக்கும் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஐயுஐ 12.5 அப்படிங்கிறது எந்தெந்த டிவைஸுக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆகும் இந்த அப்டேட் வந்து எந்தெந்த டிவைஸுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெட்மி டிவைஸஸில் பார்த்துடலாம் ரெட்மி நோட் 10 ப்ரோ அந்த டிவைஸு ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிற டிவைஸுக்கும் ரெட்மி நோட் 10S அப்படிங்கிற டிவைஸும் ரெட்மி நோட் 10 அப்படிங்கிற டிவைஸுக்கும் இந்த 4 டிவைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 10 சீரீஸில் இந்த அப்டேட் வரும் அப்படிங்கிறதுக்கானது நெக்ஸ்ட்டு வந்து நோட் 9ல வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 9 அண்டு ரெட்மி நோட் 9 ப்ரோ அப்புறம் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிற இந்த 3 டிவைஸ்க்குமே வந்து ரெட்மி நோட் 9 சீரீஸில் வந்து ரிலீஸ் ஆகும் தென் அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படிங்கிற டிவைஸுக்கும் ப்ளஸ் ரெட்மி நோட் 7 ப்ரோ அப்படிங்கிற டிவைஸும் ரெட்மி நோட் 7 அப்படிங்கிற இந்த டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து நோட் சீரியஸில் இந்த டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த எம்ஐயுஐ 12.5 அப்படிங்கிற இந்த வெர்ஷன் வந்து அப்டேட் வந்து வரும் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்மி K20 அப்படிங்கிற டிவைஸும் ரெட்மி K20 ப்ரோ அப்படிங்கிற இந்த ரெண்டு டிவைஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயுஐ 12.5 வந்து வரும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கே சீரியஸ் தென் ரெட்மியில் நார்மல் சீரியஸில் என்னென்ன டிவைஸுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 ப்ரைமு ரெட்மி 9 பவரு ரெட்மி 9 ரெட்மி 9A அப்படிங்கிற இந்த 4 மாடலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயுஐ 12.5 வந்து வரும் தென் ரெட்மி 8 ரெட்மி 8A ரெட்மி 8A டியூஎல் அப்படிங்கிற இந்த டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயுஐ 12.5 அப்படிங்கிற இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து அப்டேட் வந்து வரும் அப்படின்னு எம்ஐ தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஐ டிவைஸஸில் வந்து எம்ஐ 11 அல்ட்ரா எம்ஐ 11X எம்ஐ 11X ப்ரோ அப்படிங்கிற இந்த 3 மாடலுக்குமே வந்து எம்ஐ 11ல் வந்து இந்த எம்ஐயுஐ 12.5 அப்படிங்கிற இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க
தென் எம்ஐ 10 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ 10, எம்ஐ 10T, எம்ஐ 10T ப்ரோ அப்படிங்கிற இந்த நாலு டிவைஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயுஐ 12.5 அப்படிங்கிற அந்த ஸ்டேபிள் வெர்ஷன் அப்டேட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் போக்கோ டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ X2, எம்ஐ X3, எம்ஐ X3 ப்ரோ அப்படிங்கிற இந்த டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ் சீரியஸில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எம்ஐயுஐ 12.5 அந்த ஸ்டேபிள் வெர்ஷனு. தென் போக்கோ M2 ப்ரோ, M2, M3, C3 அப்படிங்கிற இந்த டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த வெர்ஷன் வந்து எம்ஐயுஐ 12.5 அப்படிங்கிற அந்த ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் இந்த எம்ஐயுஐ 12.5 ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th May அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எம்ஐயுஐ தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எலிஜிபிள் டிவைஸில் பேட்ச் பை பேட்சாக வந்து கன்சிக்யூட்டிவாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே, அதாவது 13th May இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து நாங்கள் ஒவ்வொரு பேட்ச் பை பேட்சாக வந்து எல்லா டிவைஸுக்குமே வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எம்ஐயுஐ 12.5 என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிவைஸுக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்து அதை பற்றி ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் கூடவே வர்ற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.